ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம போட் ஏர்டாப் சுப்ரீம் இந்த டிடபிள்யூஸ் இயர்பட்ஸோட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இயர்பட்ஸ் அரௌண்டு 1500 ருபீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிடபிள்யூஸ் இயர்பட்ஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் பெஸ்ட் ஃபார் வேல்யூன்னு சொல்லலாம் மற்ற போட் இயர்பட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த போட் ஏர்டாப் சுப்ரீமில் என்னென்னலாம் ப்ரோஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வாங்கின உடனே மெயினாக வந்து நார்மலாக நீங்கள் இதில் ஆடியோ கேட்கும்போது ஒரு நார்மல் வால்யூமில் தான் வந்து இருக்கும், அண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும். பட் இதுக்கு வந்து ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த போட் ஹியரபிள்ஸ் ஆப் போயிட்டு ஸ்பெஷியல் ஆடியோ வந்து எனபிள் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணி நீங்கள் கேட்கும் போது ஓவரால் வால்யூம் லெவல் நல்லா வெரி ஹை வால்யூம் லெவல் இருக்கு, அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. அண்ட் பேக்ரவுண்டில் வர பேஸ் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஒரு ஃபிளாட் டைப் ஆஃப் பேஸ் வந்து இருக்கு. எவ்ரி பீட் எஃபெக்ட் வந்துட்டு போகிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பஞ்சி பேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளஸ் மற்ற மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. லைக் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எஃபெக்ட்ஸ் லெஃப்டில் பேன் ஆகிறது, லெஃப்டில் இந்த ரைட் சைடுக்கு சவுண்ட்ஸ் மூவ் ஆகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் பேக்ரவுண்டில் வரதும் வந்துட்டு போகிறது நல்லாவே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஓவராலாக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷியல் ஆடியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து 360 டிகிரி சவுண்ட்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அப்படியே சுற்றி சுற்றி கேட்குற மாதிரி அப்படிலாம் வந்து கேட்காது. இதில் வந்து பேசிக் ஸ்பெஷியல் ஆடியோ வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சென்டர் ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டு அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அந்த ஆப்பில் போயிட்டு ஸ்பெஷியல் ஆடியோ எனபிள் பண்ணதுக்கப்புறமா அண்ட் ப்ளஸ் 24-bit ஆடியோ ப்ராசஸிங் இருக்கிறனால வோக்கல்ஸ் கிளாரிட்டியாக இருக்கும், அண்ட் ஓவரால் மியூசிக் எஃபெக்ட்ஸே ஹை குவாலிட்டியில் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலேயுமே வந்து கால்ஸ் வந்து செக் பண்ணேன். அண்ட் இன்டோரில் பொறுத்த வரைக்கும் வித் ஃபேன் நாய்ஸ் ஒரு சைலண்ட் ரூமில் கால் பேசும்போதும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. ஃபேன் நாய்ஸ்லாம் நல்லாவே எலிமினேட் பண்ணியிருக்கு. அண்ட் நீங்கள் பேசுகிறது நல்ல வால்யூமில் நல்ல கிளாரிட்டியாகவும் வந்து இருக்குது. அவுட்டோரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரோட் சைடில் இருந்து கால் பேசுகிறீங்கன்னா ஓகே, அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸும் ஓரளவுக்கு நல்லா எலிமினேட் பண்ணியிருக்கு. அண்ட் நீங்கள் பேசுகிறதும் வால்யூம் வந்து நல்லாவே கேட்குது. இப்போ வேணால் அவுட்டோரில் ஒரு ரோட் சைடில் இருந்து கால் பேசுனதுக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் வந்து இப்போ கேட்டு பாருங்கள். ஹலோ ஹலோ, இப்போ போட் ஏர்டாப் சுப்ரீம் இயர்பட்ஸ்ல இருந்து கால் பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல்லாம் எப்படி இருக்கு பாரு. அண்ட் நான் வந்து இப்போ அவுட்டோர்ல இருக்கேன், எனக்கு இப்போ ரோட் சைட்ல நின்றுட்டு இருக்கேன். அண்ட் இங்க வண்டி மூவ்மெண்ட் ஹார்ன் நாய்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் பேசுறது எப்படி இருக்கு, உனக்கு நல்லா கேக்குதா கிளாரிட்டி வால்யூம் லெவல்லாம்? நல்லாவே வந்து கேக்குது. ஓகே, வால்யூம் லெவல் வந்து அதிகமாவே கேக்குது. ஓகே, கிளாரிட்டியும் வந்து நல்லா இருக்கு. ஓகே, ஏதாவது விட்டு விட்டு கேக்குது அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்ல? அந்த மாதிரி எதுவும் இல்ல. சரி, இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இது வரைக்கும் நீ கேட்டதுல பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அண்ட் டிஸ்டர்பன்ஸ் லெவல் எப்படி இருக்கு? அத மூவிங்ல இருக்கும்போது ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸா இருந்தது. ஓகே, ஏர் நாய்ஸ் அதெல்லாம் இப்ப வந்து வெறும் லைட்டா அங்க அப்பப்ப ஹார்ன் சவுண்ட்ஸ், அதுக்கு அப்புறம் வண்டி மூவிங் அது மட்டும் தான் இருக்கு. இப்போ ரொம்ப வந்து இப்போ ஹார்ன் நாய்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருந்தா அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இல்ல நான் பேசும்போது? ஆமா, அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்கா இல்ல. பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஆஸ் யூஷுவல் பிராண்ட் சொல்கிற அந்த போட் சொல்கிற அந்த 50 hours ஆஃப் பிளே டைம் ஹவர்ஸ் கிடைக்கலன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இதில் டோட்டலாக வந்து ஒரு 30 hours கிட்ட வருது. ஸோ இப்போ இதோட பிளே டைம் ஹவர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் டைம் பார்த்துடலாம். ஸோ கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் 0%லேருந்து 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours மேக்ஸிமம் ஆகும். அண்ட் இயர்பட்ஸை கேஸோட பேட்டரி யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 30 minutes தான் ஆகுது. இதில் மெயினாக இன்னொரு விஷயம், கேஸில் வந்து அந்த பேட்டரியோட பிரேக் டவுன் டீட்டெயில்ஸில் என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேஸில் வந்து இயர்பட்ஸ் வைக்கும்போது 100%லேருந்து 60% டவுன் ஆகும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 60%லேருந்து 10% வந்துடும். நார்மலாக கேஸ் வந்து 10% வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் 10%ல இருக்கும் போதும் நீங்கள் கேஸில் இயர்பட்ஸ் வைக்கும் போது ஸோ 10%லேருந்து 7% போகுது. அண்ட் ரெண்டு இயர்பட்ஸும் 100% ஃபுல் ஆகுது. ஸோ இது வந்து மேபி வந்து அவங்களோட கேஸோட பர்சன்டேஜில் ஏதாவது வேல்யூ மிஸ்மேட்ச் இருக்கா, இல்லை வந்து அது டிஃபால்ட்டாகவே இப்படி தான் ஆனால் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ ஓவராலாக இயர்பட்ஸை கேஸோட பேட்டரி யூஸ் பண்ணி கேஸில் 100% இருக்குன்னும் போது இயர்பட்ஸை 3 times ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ண முடியுது. அண்ட் 4th time ரெண்டு இயர்பட்ஸும் 60% தான் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா ஆஃப்டர் தட் கேஸோட பேட்டரி 0 ஆகிடுது.
அண்ட் மியூசிக் பிளேபேக் வைஸ் பார்க்கும்போது இயர்பட்ஸ் ஒன்லி பிளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 100% வால்யூமில் 4 hours வரைக்கும் கேட்கலாம், 60% வால்யூம்னா 6 hours வரைக்கும் வந்து கேட்கலாம். அண்ட் இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் எனபிள் பண்ணுறது மூலிமா ஸோ உங்களுக்கு பிளே டைம் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஸ்பேஷியல் ஆடியோ எனபிள் பண்ணுறது மூலிமா ஓவரால் வால்யூம் லெவல் அண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால பிளே டைம் ஹவர்ஸ் வந்து கம்மியாகும். மேபி நீங்கள் ஸ்பேஷியல் ஆடியோ எனபிள் பண்ணாமல் கேட்டிங்கன்னா அப்போ வேணால் 100% வால்யூமில் 5 hours கிடைக்கும், 60% வால்யூமில் 7 hours கிடைக்கும். அண்ட் கேஸ் பிளஸ் இயர்பட்ஸ் டோட்டல் பிளே டைம் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 25-30.5 hours வரைக்கும் கிடைக்கும். இது வந்து ஸ்பெஷல் ஆடியோ வந்து டர்ன் ஆஃபில் வந்து வச்சு கேட்டது. அண்ட் மேபி ஸ்பெஷல் ஆடியோ ஆன் பண்ணிங்கன்னா இப்போ 17.5 ஒரு 21.5 hours அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு நார்மல் வால்யூமில் கேட்குறீங்க அப்படின்னும் போது ஒரு 60% 50% வால்யூம் கேட்டிங்கன்னா அப்போ ஒரு 30 hours வரைக்கும் வரும் இந்த போட் ஆட் ஆப் சுப்ரீம் இயர்பட்ஸில். ஸோ பட் பிராண்ட் வந்து 50 hours கிளைம் பண்ணியிருப்பாங்க, பட் 50 hours வரைக்கும் இந்த போட் ஆட் ஆப் சுப்ரீமில் வந்து கிடைக்காது. அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், மேபி நீங்கள் பர் டே 4 hours கேட்குறீங்கன்னா கூட 1 week வந்து வரும் போத் கேஸ் பிளஸ் இயர்பட்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா. அண்ட் நெக்ஸ்ட் மற்ற விஷயம்லாம் பார்க்கும்போது கனெக்ஷன் வைஸ் இதில் டுவல் கனெக்ஷன் சப்போர்ட் இருக்கு, ரெண்டு ஃபோனில் ஆல்வேஸ் கனெக்டட்ல வச்சுக்க முடியும். அண்ட் பிளஸ் இதில் ஆப் சப்போர்ட் போத் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அண்ட் ஐஃபோன்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கு, போட் ஹியரபிள்ஸ்ன்ற அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் இதில் கூகுள் ஃபாஸ்ட்பேரோட சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஸோ எவ்ரி டைம் கேஸ் ஒரு டோர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து டைலாக் பாக்ஸ் வரும், அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன் இயர் டிடக்ஷன் சப்போர்ட் இருக்கு, இயர்பட்ஸ் வியர் பண்ணிங்கன்னா பாட்டு பாடும், இயர்பட்ஸ் காதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா சாங் பாஸ் ஆகிடும். அண்ட் வியரிங் அண்ட் டச் கண்ட்ரோல் வைஸ் ஸோ வியரிங் வந்து இது வந்து ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் இயர்பட்ஸ் தான், ஸோ வியரிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆல்வேஸ் வியர் பண்ணும்போது இயர் பெயின் அந்த மாதிரி எனக்கு எதுவும் கிடையாது. அண்ட் நான் வாக்கிங் ஜாகிங்லாம் போகும்போதும் ஆல்வேஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது, எப்போவுமே காதுலேருந்து கீழே விட. அண்ட் ஈவன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் ஹெட் ஷேக் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து காதுலேருந்து கீழே விடல. ஸோ இயர்பட்ஸ் வேரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்குது. அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் வைஸ் ஸோ ரொம்பவே குட்டாக தான் வந்து இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் ஆக்டிவேட் பண்ண முடியுது. அண்ட் இதில் டச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, டச் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அண்ட் இதில் டச் ஃபங்க்ஷன்ஸ்லையும் ஒரு சில ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது, அதை நான் வந்து கான் செக்ஷனில் வந்து சொல்கிறேன். அண்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஸோ டிசைன் வைஸ் இதில் ப்ளூ, பிளாக், ஒயிட் அப்படின்ட்டு மூணு கலர் வேரியன்ட் இருக்குது. அண்ட் நார்மலாக ஒரு டிசைன் குட் டிசைன்ல இருக்கு. அண்ட் இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம் டைப் டிசைன்ட் இயர்பட்ஸ், ஒரு நார்மலான டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் இதை ட்ராப் டெஸ்டிங் வந்து பண்ணி ஒரு சிலது செக் பண்ண, ஒரு சேர்லேருந்து கீழே விழும்போது சரி, ஒரு டேபிள்லேருந்து விழும்போது சரி, கீழே விழுந்தாலும் கேஸோட டோர் ஓப்பனே ஆகலை. அண்ட் இயர்பட்ஸ் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கேஸை விட்டு வெளியே வரவே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராப் டெஸ்ட் ஸ்டோர்ஸ் இல்லை இயர்பட்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டோர் ஓப்பன் ஆகி இயர்பட்ஸ்லாம் வெளியில் வந்துடும். பட் இந்த போட் ஆட் ஆப் சுப்ரீமில் பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், பட் நல்லா ஒரு ஸ்டடியான பிளாஸ்டிக்கில் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த போட் ஆட் ஆப் சுப்ரீம் இயர்பட்ஸோட கான்ஸ் வந்து என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் லிமிட்டட் டச் ஆக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப் சப்போர்ட்டும் இருக்குது, ஆப்பில் போனீங்கன்னா ரெண்டு டச் ஆப்ஷன் தான் வந்து இருக்கும், சிங்கிள் டேப் அண்ட் டபுள் டேப். அதில் தான் வந்து உங்களோட பேசிக் ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிங்கிள் டேப்புக்கு ப்ளே பாஸ் பண்ணிடுவீங்க, டபுள் டேப்புக்கு லெஃப்ட்டுக்கு ப்ரீவியஸ் சாங், ரைட்டுக்கு நெக்ஸ்ட் சாங் அப்படி பண்ணிக்கலாம். பட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஸோ அப்போ வால்யூம் கண்ட்ரோலுக்கு செப்பரேட்டாக ஒரு ஆக்ஷன் இல்லாதனால ஸோ அதிலே தான் ஏதாவது ஒன்று லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ மாற்றி கீட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷனும் ஆப் யூஸ் பண்ணி பண்ண முடியும், பட் ஆக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிறனால ஸோ அதில் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதில் கொஞ்சம் ஆப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் அதிகமாக கொண்டு வந்து ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி அதே ஆப்பில் பார்த்தீங்கன்னா கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆப் ஓப்பன் பண்ணனே ரெண்டு இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுது, ஆனால் கேஸோட பர்சன்டேஜ் காட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக கூகுள் ஃபாஸ்ட்பேர் இருக்கிறனால ஸோ கூகுள் ஃபாஸ்ட்பேரோட டிவைஸ் செட்டிங்ஸில் போயிட்டு கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சிக்கலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்லையும் வரும், அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம். பட் இதுவே நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா மேபி கேஸோட பேட்டரி லோவாக இருந்ததுன்னா கேஸ் டோர் ஓப்பன் பண்ணும்போது ரெட் லைட் இண்டிகேஷன் ஒரு 3 times வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி கேஸில் பேட்டரி கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். பட் எக்ஸாக்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற அந்த டிஜிட்டல் நம்பர்ஸ் வந்து உங்களால் ஐஃபோன் யூஸராக இருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி மூவிங் டைமில் கால் பேசுனீங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்து கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் நம்ம பேசும்போது கால்ஸ் வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு.
பட் இந்த இயர்பட்ஸில் வித் ஹெல்மெட்டில் பேசுனீங்கனாலும் சரி, வித்தவுட் ஹெல்மெட், இல்லை நீங்கள் ஒரு மூவிங்கில் இருக்கீங்க ஏர் நாய்ஸ்லாம் இருக்குன்னும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில், ஸோ விண்டு நாய்ஸ் ரொம்பவே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குது, ஓரளவுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு பேசலாம், ஸோ டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மூணு கான்ஸுமே வந்து ரொம்ப ஒரு மேஜரான கான்ஸ்னு வந்து சொல்ல முடியாது. அண்ட் மேபி கால் சொன்னால் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியலாம், அண்ட் மற்ற ரெண்டு பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து தெரியல. அண்ட் அதை தவிர்த்து இந்த போட் ஏர்டாப் சுப்ரீமில் ஓவராலாக வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸ் பெஸ்ட் ஃபார் மணின்னு வந்து சொல்லலாம். ஸோ அண்டர் 1500 ருபீஸ் ப்ரைஸ் செக்மெண்ட்ல போட் இந்த வாட்டி இந்த போட் ஏர்டாப் சுப்ரீம் இயர்பட்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க.